हेलो एवरीवन, टुडे ना वंदे 3D फ्लोर प्लान वंदे 2BHK போட்டிருந்தேன். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நார்த் ஃபேஸிங் தான். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பார்க்கிங், அவுட்டர் ஸ்டேர் கேஸு. ஓகேவா? இந்த ஸ்டேர் வந்து நான் எங்கள் பிளக்இன் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேர் க்ரியேட் பண்ணேன். இது வந்து RCC ஸ்டேரு. ஓகே ஓகே, இது நார்த் ஃபேஸிங்க. ஓகே, இது நான் 2BHK. இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து நான் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம். ஓகே, இது ஸ்மால் பெட்ரூம். இதுக்கு அட்டாச்சு டாய்லெட். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்க்கு நான் வந்து இதோட அட்டாச்சு டாய்லெட்டு. ஓகே, அப்புறம் ஸ்மால் கிச்சன். இதோட சைஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், சைட் சைஸு. அதே மாதிரி ஹாலு. ஓகே ஓகே, நான் ஆட்டோ கேட்ல தான் ட்ராப் பண்ணேன். 2D ஓகே, இந்த பிளான் தான் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட். ஸ்மால் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட். அதோட ஹாலோட சைஸு 20x10, போர்ட்டிகோ 16x16. இது வந்து அவுட்டர் ஸ்டேரு. ஓகே, ஓகே. அதே மாதிரி நான் விண்டோஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஒன்றுமே இல்லை, பேனல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன 3D ஃப்ளோர் பிளான்லேயே வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தேன். பேனல் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு பேனல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸு, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ வேணும்னு செட் பண்ணிவிட்டு க்ரியேட் பேனல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ க்ரியேட் ஆகிடும். ஓகே, நான் வந்து கிளாஸ் விண்டோ க்ரியேட் பண்ணனால இந்த மாதிரி. நீங்கள் வுட்டு விண்டோலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு வுட் மெட்டீரியல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து டோர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். டோர் வந்து நான் நெட்டில் தான், 3D வேர் ஹவுஸில் தான் நான் நார்மலாக நீங்கள் கூகுளில் டோர் ஃபார் ஸ்கெட்ச் அப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். நான் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஸ் டூலில் அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் டோர் எடுத்துக்கிறேன். டோர் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே அது ஷோ ஆகலை. இதே மாதிரி நிறையா நான் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை தான் நான் வந்து டோரும் நான் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது சேம் வந்து டிவி, டிவி யூனிட்டும் நான் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண, அதை ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டு இங்கே வச்சது தான் நான். இதுலேயே இருக்கும், உங்களுக்கு 3D வேர் ஹவுஸ்லேயே இருக்கும். அதே மாதிரி டாய்லெட்டு, டாய்லெட்டுக்கு வென்டிலேட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, வாஷ் பேசின், டாய்லெட் வாஷ் பேசினும் நான் வந்து அதிலிருந்து எடுத்தது தான். ஸோ நிறையா நெட்டில் இருக்கும். நீங்கள் நீங்கள் ஓனாக வந்து வாஷ் பேசின் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் உங்கள் ஹவுஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ டிசைன் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி டிவி யூனிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸி தான், பட் என்ன டைம் எடுக்கும் கொஞ்சம். ஓகே, அதே மாதிரி நான் காரும் வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்லி நான் ட்ரா பண்ணது வால், அப்புறம் விண்டோ ஓப்பனிங், அவ்வளோதான். விண்டோ டோர் ஓப்பனிங்ஸு அவ்வளோதான். ஸோ மற்றது எல்லாமே இது மெட்டீரியல் வந்து நான் டைல் மெட்டீரியல் இதிலேயே எடுத்திருந்தேன். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நான் வந்து கீழே ஃப்ளோருக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாத்ரூம்க்கு நான் வந்து பாத்ரூம்க்கும் நான் இந்த டைல் தான் எடுத்திருந்தேன். இந்த டைலே நான் வந்து பாத்ரூம்க்கும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் நான் கலர்ஸ் அதே மாதிரி வால்க்கு எல்லாமே வந்து ஒயிட் கொடுத்துருந்தேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னாலும்
நீங்கள் இதில் கலர்ஸில் போயிட்டு நீங்கள் வேறு கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ போன டைம் வந்து நான் 1 BHK நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து 2 BHK ஸ்மால் பெட்ரூம் ஒன்று, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுமே வந்து அட்டாச்சு டாய்லெட், அவுட்டர் ஸ்டேரு, முன்னாடி ஒரு சின்ன போர்ட்டிக்கோ. இதில் என்னென்னா மைனஸ் டைனிங் மட்டும் இருக்காது, பிகாஸ் வந்து இது ஸ்மால் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ அதனால் டைனிங் இல்லை, வெறும் ஹாலு, அப்புறம் சின்ன கிச்சன் மட்டும் அந்த ஹவுஸ்க்கு. ஓகே, அதே மாதிரி பார்க்கிங்க்கு நான் டைலை இதுலேருந்தே நான் எடுத்துட்டேன். பார்க்கிங்கோட டைலும் நான் வந்து இதுலேயே நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த டைல் தான் நான் வந்து பார்க்கிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் நிறைய டைல்ஸ்னு எடுத்திங்கன்னா டைல் நிறையா இருக்கும், நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வீரே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீரே மெட்டீரியல்ஸ்னால் நான் அந்த டைம் வீரே மெட்டீரியல்ஸே நான் யூஸ் பண்ணலை அவ்வளோவா, இதில் இருக்கிறதே நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இதில் மாஸ்டர் பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை மட்டும் இப்படி வச்ச டிவி யூனிட்டோட சேர்த்து நீங்கள் ரெண்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்படி ஜூம் பண்ணிட்டு இந்த சீன்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி செட் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணி. ஓகே, நான் இதை நான் இப்போ ரெண்டர் கம்பெனி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் டோம் லைட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சன்லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டர் வித் இன்ட்ராக்டிவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இது வந்து டிவி யூனிட்டு. தென் அதை மட்டும் ஜூம் பண்ணி வெளியே வந்து ஒருத்தரில் கார் ஷோ ஆகுது. நான் வந்து கிளாஸ் மெட்டீரியலும் நான் ஸ்கெட்சப் மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தேன். க்ரீன் இதில் வந்து கிளாஸ் வந்து கிளாஸ் அண்ட் மிரர் இருக்கு இல்லையா, கிளாஸ் அண்ட் மிரர் எடுத்துட்டு இதில் நான் க்ரீன் கலரை டார்க் க்ரீனு கிளாஸ் தான் நான் வந்து இதில் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு அதுவே அப்படியே ஷோ ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லியே வந்து இது மாதிரி ஒரு 3D ஃப்ளோர் பிளான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஸ்கெட்சப் டூல்ஸும் எல்லாமே நான் முன்னாடி கிளாஸ்லேயே வந்து எல்லாமே எடுத்துட்டேன். முன்னாடி வீடியோலேயே வந்து போய் பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அவங்களுக்கு. அதே மாதிரி வீரே வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டு நான் கொடுத்துட்டே இருக்கேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓனாக வந்து 3D ஃப்ளோர் பிளான் வந்து நீங்கள் ஒரு ஆட்டோகேடில் ட்ரா பண்ணிவிட்டு அதை பார்த்து பார்த்து ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆட்டோகேட் ஃபைலையே வந்து ஸ்கெட்சப்பில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் எல்லாமே. பிளான் வெறும் வால் மட்டும்தான் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க, உள்ள மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் டெக்ஸ்சர் ஹைட்டு வித்தெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைல் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நான் எடிட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண உடனே ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப குட்டியாக வரும். நீங்கள் அதை எடிட் செலக்ட் பக்கத்தில் ஒரு எடிட் இருக்கு பாருங்கள், எடிட்டில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இதே மாதிரி வாலுக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அந்த சோஃபா டிவி யூனிட் எல்லாமே வந்து நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது தான். நான் இப்போ ஓனாக க்ரியேட் பண்ணுறனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளான் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்,
நான் கிளியர் பண்ணுறேன்.